அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆட்சி மன்றம் என்பது ஆன்றோர்கள் இருந்த இடம் சட்டசபையாக இருக்கலாம் பாராளுமன்றமாக இருக்கலாம் அங்கே பண்புள்ளவர்கள் மக்கள் மீது மதிப்பு இருந்தவர்கள் நல்லாட்சி தர வேண்டும் என்று நல்லவர்களாக இருந்தவர்களெல்லாம் கூடி சிந்தித்து முடிவெடுத்து மக்களுக்கு நன்மை செய்த இடமாகும் சட்டமன்றம் என்பதோ பாராளுமன்றம் என்பதோ ஆனால் இன்றைக்கு அங்கே நடக்கின்ற அவலங்களை பார்க்கின்ற பொழுது நாம் வெட்கி தலை குனிய வேண்டியிருக்கின்றது சட்டம் என்று வந்தால் சட்டமன்றம் என்று வந்தால் அங்கே ஆட்சியிலே இருக்கின்ற தலைவனை புகழ்ந்து புகழ்ந்து காது கேட்க புளிக்கின்ற அளவு புகழ்ந்து பேசுகின்ற இடமாக மாறிவிட்டது மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதற்கான தீர்வுக்கான வழிமுறை காண்கின்ற கலந்தாலோசிக்கும் இடமாக இல்லாமல் ஆளுங்கட்சியிலே இருக்கின்றவர்கள் தங்களுடைய தலைவனை விண்ணலாக புகழ்ந்து புகழ்ந்து பேசி தங்களுடைய இருத்தலை நிலநாட்டி கொள்வதும் எதிர்கட்சியாக இருக்கின்றவர்களை ஏளனமாக பேசுவதும் அல்லது எதிர்க்கட்சியாக இருப்பதாலேயே எதையும் எதிர்த்து பேசுவதும் என்று சண்டை சச்சை விவாதமாக இருக்கின்ற இடமாக இருக்கின்ற அன்றி அங்கே ஆக்கப்பூர்வம் சிந்தனை வருகின்றதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சான்றோர்கள் படித்தவர்கள் எல்லாம் இதை பார்த்து வேதனை அடைகின்றார்கள் பாராளுமன்றம் என்றாலும் அப்படித்தான் நல்லதொரு மசோதா வந்தால் அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே கூச்சலிட்டு மேஜை மீது ஏறி ஓடி மைக்கை தூக்கி அடித்து என்று தெருச்சண்டையை விட இன்னும் கேவலாமல் கேவலமான முறையில் நடந்து கொள்வது என்பது வேதனையான விஷயம்தான் நாட்டில் நடக்கலாமா என்றால் வேதனை தான் மக்கள் அந்த அளவு அப்படிப்பட்டவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்பதும் வேதனை இப்படி சான்றோர் சபையிலே இப்படிப்பட்டவர் இருப்பது எந்தளவு இழிவு என்பதை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இந்த குரல் மூலம் மிக அழகாகச் சொல்லுகின்றார் வாருங்கள் இது குரல் என்ன என்று பார்க்கலாம் கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் என்று இந்த பேதமை அதிகாரத்தின் எட்நூற்றி நாற்பதாவது சொல்லுகின்றார் இதன் பொருள் என்னென்றால் கழாக்கால் என்றால் அசுத்தம் உள்ள காலை கழாக்கால் அசுத்தம் இருக்கின்ற காலை ஒருவனுடைய கால் பாதம் கால் பள்ளியுள் என்றால் கொள்கின்ற இடத்திலே படுக்கை மீது வைத்தால் அசுத்தமான காலை படுக்கை மீது வைப்பது போன்றது எது என்று சொன்னால் குழாத்து குழாத்து என்றால் குழுவினுள் சான்றோர் இருக்கின்ற அந்த சபைக்குள் பேதை பேதை என்றால் அறிவற்றவன் மூளையற்றவன் மூளையற்றவன் என்றால் இங்கே புத்தி சாதுரியம் அல்ல பண்பற்றவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்ணியமற்றவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாம் தெரிந்ததை செய்யாமல் தெனாவட்டாக இருப்பேன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி சான்றோர் இருக்கின்ற சபையிலே சார்பு இல்லாதவன் சான்றாண்மை இல்லாதவன் நல்ல குணம் இல்லாதவன் உள்ளே புகுந்து இருப்பது என்பது படுக்கையிலே அசுத்தம் பட்ட காலை வைப்பது போன்றது என சொல்லுகின்றார் எவ்வளவு ஒரு சரியான ஒப்பீடு சொன்னாலும் கூட நம்மை சிந்திக்க வைக்கின்றது உளுக்கின்றது படுக்கை என்பது நிம்மதியாக உறங்க வேண்டும் அங்கே சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த படுக்கையிலே அழுக்கான காலை மலம் பட்ட காலை வைத்தால் எந்த அளவு அங்கு கேவலமானதோ அந்த கேவலமானது சான்றோர் சபையிலே அறிவற்றவன் பேதை உள்ளே நுழைவது என்பது என சாடுகின்றார் வள்ளுவர் எனவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவுள்ளோர் இடத்திலே அமைதியாக இருக்க வேண்டும் அங்கே சொல்லுவதற்கு ஏதேனும் கருத்திருந்தால் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் மதிப்போடு விலகி இருக்க வேண்டும் அதுதான் செய்ய வேண்டும் அப்படி சான்றோர் சபையிலே அறிவற்றவன் புகுது என்பது அழுக்கான காலை படுக்கையில் வைப்பது போன்று கேவலமானது என் சாடுகின்ற காரணத்தினாலே நாம் அப்படிப்பட்ட பேதைகளை விலக்கி வைப்போம் சான்றோர் சபையில் நுழையாமல் தடுத்துக்க வேண்டும் அது மன்றங்களெல்லாம் சான்றோர் சபையாக மாறுகின்ற அளவு மக்கள் விழிப்படைய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்வதாக நாம் புரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் அப்படித்தான் நாமும் கூட பேதைமை விலக்கி அறிவோடு வாழ்ந்து ஆன்றோர் ராசி பெற்று வாழ்க்கையில் உயர்வோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்